எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சாச்சி சேனல் என்ன வீடியோ பார்க்க போறேனா எல்லாரும் கேட்டதுக்கு வேற டிஃபரண்டா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்றீங்க அதனால வந்துட்டு ரோட் கடை ஸ்டைல்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம இப்படி சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளா வீடியோ போடாம இருந்தேன் காரணம் என்ன பாத்தீங்கன்னா தம்பி வந்து கொஞ்சம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான் அவனை தனியா வச்சுட்டு எங்களால சமாளிக்கவே முடியல வீடியோ போட முடியலனால மழை வந்ததுனால அத்தையும் வந்துட்டு ஊருக்கு இங்க வர முடியலங்க அவங்க பாட்டி வந்துட்டு பாத்துக்கிட்டாதான் எங்களால போட முடியும் அவங்க பாட்டியாலே இப்ப வர முடியாதுன்றதுனால கொஞ்ச நாள் சொல்லிட்டு அப்படி ரெஸ்ட் விட்டுட்டு கொஞ்ச நாள் இவங்க கவனிச்சிட்டு இருந்தோம் அதனால எங்களால வந்துட்டு வீடியோ போட முடியல இனிமேல் நாங்க கண்டிப்பா வீடியோ போடுவோம் இன்னைக்குதான் வந்துட்டு நாங்க அவங்க பாட்டி வந்துருக்காங்க ஊர்ல இருந்து சில நாள் வச்சுட்டு வீடியோ போறான்னு சொல்லிட்டு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவங்க பாட்டி உள்ள வந்து தம்பிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நான் எடுத்து காய்கறி கட் பண்ணி செய்யலாம் இருக்கேன் வாங்க இப்ப எப்படி செய்யறது வீடியோ போய் பாக்கலாம் வித்து செய்யலாமா நீ கேரட் அம்மா கட் பண்ணி கொடு அம்மா கேரட் கட் பண்ணி கொடு ம் கட் பண்ணி கொடு நீ தின்ற ம் வால் பைல் ஆயிட்டா ரொம்ப ரொம்ப வால் பைல் ஆயிட்டா கொஞ்ச நேரம் கூட நான் வச்சு சமாளிக்க முடியல சிக்கில வந்துக்கோ அம்மா வந்து காய் காய் கட் பண்ணி உட்காந்து உட்காந்து பீன்ஸ் வந்து 100 கிராம் எடுத்துக்கேன் அடுத்து கேரட் 100 கிராம் அப்புறம் ஒரே கொடமலகா அப்புறம் பச்சை மிளகாய் இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையா போட்டுக்கலாம் இல்ல வேண்டாம் நான் வந்து கொஞ்சமா போட்ட வாசனை நல்லா சொல்லிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரே ஒரு பூண்டு கொஞ்சமா இஞ்சி எடுத்துக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தழை அவ்வளவுதான் இதுக்கு வந்து கட் பண்ண வேண்டியது கேரட்ல இருந்து கொடமலகா வரைஞ்சு எல்லாத்தையுமே யோகா குட்டி சாப்பிடுறாரு யோகா குட்டி என்ன சாப்பிடறா கஞ்சி சோறுனா ரொம்ப பிடிக்கும் சாதம் வடிச்சு கஞ்சி இருக்கு அது ஊட்டினா ரொம்ப பிடிக்கும் அதான் ஊட்டிட்டு இருக்காங்க பாட்டி ஆனா ரொம்ப நாளா எல்லாரும் பாக்காம இருந்திருப்பீங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க அவன் தொட்டுக்கிறாரு அவங்க அப்பா பச்சை மிளகா கடிச்சுக்கிறாங்க இவரு பீன்ஸ் கடிச்சுக்கிறாரு நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் செய்யறது வந்து எல்லா காய்கறியுமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் எல்லாம் பாருங்க நான் எப்படி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன்னு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொடமிளகா அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தழை வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கேரட் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆனா பொடி பொடியா கட் பண்ணாதான் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பீன்ஸையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீல நீளமா ஒரு மாதிரி சைடு நீளமா கட் பண்ணிருக்கேன் இங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து விருப்பத்தை சேர்த்துக்கோங்க எல்லாம் தேவையில்லை நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்து வந்து ரைஸ் வைக்கணும் செய்யறதுக்கு வாங்க செஞ்சிடலாம் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு இல்லாத சிக்கனா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லா சதுப்பி சதுச்சிருக்கேன் ஏன்னா வந்துட்டு நம்ம இது பக்கடா பண்ணி அதுலதான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் அதனால சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எலும்பு இல்லாம தனித்தனி பீஸா வெறும் தோல் பீஸா சதை பீஸா எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பக்கடா பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கிறேன் மசாலா எல்லாம் தடவி மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து உப்பு தூள் உப்பு கொஞ்சமா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா நம்ம கை விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம் இல்ல வேணா நீ மிளகுத்தூள் கூட போட்டு கூட பிசைஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்றதுனால நம்ம அதுலயுமே இப்ப மிளகுத்தூள் எல்லாம் போடுவோம் அதனால இதுல போட வேண்டியது இல்ல உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க இன்னும் கான்ஃபர் மாவு அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்ப அடுத்து வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா ஒரு கால் மணி நேரம் உருட்டு போதும் நம்ம அதுக்குள்ள சாதம் இல்ல ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரே தடவை மட்டும் அலசி வச்சிருக்கேன் ஊரெல்லாம் வைக்காதீங்க அலசி அப்படியே வேக வச்சுக்கிட்டு தான் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா வெந்துடும் இப்ப நான் வந்துட்டு இதை வேக வச்சுக்கிறேன் இப்ப சிக்கன் எல்லாம் ஊறிடுச்சு மசாலாவோட இப்ப வந்து நம்ம நல்லா பொரிச்சுக்கலாம் எண்ணெயில போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப நான் வந்துட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனை போட்டு பொரிச்சுக்கிறேன் இப்ப வந்து சிக்கன் பக்கடா எல்லாத்தையும் நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன்
இப்ப ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பக்கோடா இதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிரலாம் முட்டை வந்து அப்புறம் பொரிச்சு எடுத்துட்டேன் தனியா இப்ப வாங்க நம்ம ஃப்ரை ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மண் சட்டியில தான் செய்ய போறேன் எல்லாருமே வந்துட்டு பாத்திரம் மாடல் தவணை அதுலதான் செய்வீங்க பேன்ல தான் செய்வீங்க நான் வந்துட்டு நீங்க வந்து மண் சட்டியில செஞ்சு பாக்கலாம் டேஸ்ட் எப்படி பாக்கணுக்காக நான் வந்து நீங்க மண் சட்டியில செய்ய போறேன் வாங்க எப்படி செஞ்சு பாக்கலாம் சட்டி இப்ப நல்லா சூடாயிடுச்சு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன் யாரோ போன் பண்றாங்க ராத்திரி ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் நீங்க வெங்காயம் இருப்பதா சேர்த்துக்கலாம் இல்லனா கூட வேண்டாம் வெங்காயம் இல்லாம கூட செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து கட் பண்ண பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுல இருந்து இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் அதிகமா சேர்த்தா நிறைய எடுத்துக்கிட்டேன் நீ உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி நீ எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாட போயிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம காய்கறிகளை வெட்டி வச்சுக்கோம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பீன்ஸ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணது அதை சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது கேரட் காய்கறி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கடையில வாங்கறத விட வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்ப கேரட் சேர்த்தாச்சு அடுத்தது இந்த மாதிரி நல்லா கட்ட கட்டமா நான் வந்துட்டு கொடை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதுல வந்து ரொம்ப முக்கியம் வந்து கொடை மிளகாய் தான் அப்பதான் அந்த ஃப்ரைட் ரைஸ் பிளேவர் வரும் நீங்க அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் இந்த குடை மிளகாய் இதெல்லாம் கிடைக்கலன்னா கூட நீங்க வேறு பச்சை மிளகாய் இது மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் கேரட் போட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் எந்த காயுமே இல்லாம சேர்க்காதீங்க அப்புறம் டேஸ்ட் சுத்தமா நல்லா இருக்காது காயெல்லாம் நல்லா வதக்கணும் இல்ல ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க ஒரு பாதி வந்தா போதும் அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும் இப்ப இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஒரு என்ன ஒரு அரை நிமிஷம் ஆகட்டும் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நான் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நான் போடும்போது உங்களுக்கு குழப்பம் அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன் காரத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா இது மட்டும் தான் மசாலா இருக்கும் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க போட வேண்டாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சோயா சாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஃப்ரைட் ரைஸ்க்கு சோயா சாஸ் உங்க விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட தேவையில்லை இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சில்லி சாஸ் இதுவும் நான் வந்து இதுல சேர்த்துக்கிறேன் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது ரெண்டு சாஸ் மட்டும் தான் சேர்த்துக்கணும் வேற எதுவுமே தேவையில்லை இதை வச்சு நம்ம சூப்பரா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் இப்ப மசாலா எல்லாம் சொல்லிட்டேன் இப்ப எல்லாத்தையும் நான் இதுல சேர்த்துக்க போறேன் காயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு போதும் இந்த அளவுக்கு ரொம்ப வேந்தா நல்லா இருக்காது அதனால இந்த அளவுக்கு போதும் காயில இப்ப பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்ப நம்ம மசாலா ஒண்ணுனா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோம் ஏன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்ல வேண்டாம்னாலும் விட்டுறலாம் அதுவுமே ஆப்ஷனல் தான் காரத்தூள் கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோம் மிளகுத்தூள் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும்
சாதம் போடும்போது ஒரு அரை டேபிள்ஸ்பூன் போட்டுக்கறேன் இப்ப கொஞ்சம் போட்டுக்கறேன் இப்ப இது நல்லா எல்லastype நம்ம ஒண்ணா வதக்கி விட்டுடலாம் சோசா சேர்த்துக்கிட்டேன் அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெட் chili சாஸ் அதையும் கொஞ்சமா நான் சேர்த்துக்கறேன் அது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமா செய்றேன் மறுபடியும் சொல்றேன் கொஞ்சம் அதிகமா செய்றனால நான் எனக்கு ஏத்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த மாதிரி நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இதை நல்லா நான் ஒண்ணா கிளறி விட்டுக்கறேன் இது பாத்தீங்க எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமே நம்ம வதக்கும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கறேன் சாதத்துக்கு எல்லாத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உப்பு போடலாம் தூள் உப்பு போட்டுக்கோங்க அது சீக்கிரமே கரையும் நம்ம தண்ணி ஊத்தலாம் ஊத்த போறதுல நல்ல தூள் உப்பு தான் போடணும் அதுக்கு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க ஏனா ரைஸ் சேக்கணும் அதனால இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் கடையில வாங்குறத விட வீட்ல செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு ஏத்த மாதிரி புடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்ல ஒரு 30 நிமிஷம் கிட்ட நான் வந்து 30 செகண்ட் கிட்ட நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து சாதத்தை வந்து கொட்டிக்கிறேன் சாதம் வந்து நல்லா நான் வந்து வடிச்சி நல்லா ஆற வச்சிருக்கேன் அப்பதான் நல்லா இருக்கு போல போலனு இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கட்டி கட்டி ஆயிடும் இப்போ வந்து மெதுவா கிண்டி ஓடிடுங்க மெதுவா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லனா சாதம் எல்லாமே உடைஞ்சி அப்புறம் நல்லா இருக்காது கட்டி கட்டி ஆயிடும் அப்படியே ஓரங்கள மெதுவா அப்படி கிளறி விட்டுறோம் ஓரமா தான் கிண்டி விடணும் நடுவுல கிண்டி விட்டீங்கனா சாதம் எல்லாமே உடைஞ்சிரும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது रोमे ना அடுத்தது பொரிச்சு வச்ச முட்டை அதையும் போட்டுக்கறேன் இப்போ அது மேல கொஞ்சமா நான் கொஞ்சமா எடுத்து வச்சறியா அந்த மிளகாய் தூள் லாஸ்டா போட்டுக்கறேன் அப்பதான் அந்த फ्लेவர் நல்லா இருக்கும் இப்போ இந்த சாதம் எல்லாம் உடையாம இவ்வளவு அழகா வருது பாருங்க சாதம் வந்து நீங்க வந்து பாத்து பதமா வடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லனா நல்லா இருக்காது நம்மளுடைய மண் சட்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்ல ரோட் கட் ஸ்டைல்ல நம்ம செஞ்சாச்சு ரொம்பவே சூப்பரா வாசனையா இருக்கு இப்ப அடுத்து வந்துட்டு ஃபைனலா கொத்தமல்லி தழை ரொம்ப முக்கியம் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் அவ்வளவுதான் இப்ப எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு இதோட நம்ம இறக்கி வச்சிர வேண்டியதான்
அருமையா இருக்கு. கடையில வாங்கி சாப்பிடுறது அதே மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.